வணக்கம் நண்பர்களே, மலரட்டும் புன்சிரிப்பு, வாழ்க வையகம். இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ், சீம்பால் எப்படி வந்து காய்ச்சறது, அதோடைய அபரிவிதமான நன்மைகள் என்ன, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீம்பால் வந்து பசுமாடு கன்று ஈன்ற மொதல் 3 நாட்களுக்கு கறக்கப்படுற பால். இது நல்லா அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். 10 மடங்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. குழந்தைங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். இது நொற கூட அமுங்காமல் அப்படியே புத்தும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ கறந்த பால். நம்ம ரெகுலராக பால் வாங்குறவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க இந்த மாதிரி பசுமாடு கன்று ஈனும்போது நமக்கு மறக்காமல் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பால் அவங்களால சேல்ஸ் பண்ண முடியாது, டீ காஃபிலாம் போட முடியாது. இதை அடுப்பில் வச்ச 3-4 நிமிஷத்துலேயே பால் தனியாக, பால் கட்டிகள் தனியாக, அப்படியே அந்த தண்ணி வேவாட்டர் தனியாக அப்படி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க வந்து இதை தன்னுடைய வீட்டு பர்பஸ்க்காகவும் அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் நண்பர்களுக்கு இப்படியே வந்து இந்த பாலை வந்து சாப்பிட்டு அவங்க வந்து காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா கன்றுக்குட்டிக்கு முத நாள் அதிகமாக குடிக்க கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் அதிகமாக குடிச்சிருச்சுன்னா. அதனால் இந்த பால் வந்துட்டு ரொம்ப அதிகமான நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதால் நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். நான் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு இனிப்புக்காக இதில் மண்டபளம் சேர்க்குறேன். நீங்கள் வந்துட்டு கருப்பட்டியோ ஜீனியோ எது உங்களுக்கு பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். இதில் 3 ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன், அதுக்காக தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். இந்த வேவ் ஆட்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டபளமோ சுகர் சேர்க்கும்போது குடிக்க ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இதில் செய்ய தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் கற்றுக்குவேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டோட்டலாக 15 மினிட்ஸ் ஆச்சு இந்த ரெசிபி செய்ய. ரொம்ப அதிகமான சூப்பரான டேஸ்டியான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இந்த அருமையான சீம்பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சான்ஸ் கிடச்சா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்.